ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு தேவனுடைய வார்த்தை, நானே நல்ல மேய்ப்பன். இது ஞாயிறு பள்ளிகளிலும் அதிகமாய் போதிக்கப்படுகிற வார்த்தை. இந்த நாளிலே யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படி விரும்புகிறேன். தி குவாலிட்டிஸ் ஆஃப் தி குட் ஷெப்பர்ட், ஒரு நல்ல மேய்ப்பனுடைய தகுதிகள் என்ன. இது ஊழியருக்கும் பொருந்தும். இந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படியெல்லாம் நம்மை நடத்துகிறார், அவர் யாராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நல்ல ஒரு எளிமையான சத்தியம் யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரம் 3 வசனம். இந்த வசனம் இப்படி சொல்கிறது, அதாவது 10 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறவன். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அவனுடைய வாழ்க்கையின் மேய்ப்பர் ஒவ்வொரு நாளும் நம்மை மேய்க்கிறார். அதுல முதல் 3 வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் உங்களையும் என்னையும் காக்கிறவர். இஸ் அவர் கீப்பர். ஒவ்வொரு நாளும் தன்னோட வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும், உயர்விலும் தாழ்விலும், மேடுகளிலும் பள்ளங்களிலும், இன்பத்திலும் துன்பத்திலும், இருளிலும் வெளிச்சத்திலும் உங்களையும் என்னையும் காக்கிறவர். எனவேதான் 121 சங்கீதம் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. அவர் உங்களையும் என்னையும் காப்பதால் மாத்திரமே நம்மால் நித்திரை செய்ய முடிகிறது. அவர் உண்ண வைத்து ரசிக்கிறவர், உறங்க வைத்து விழித்திருக்கிற கர்த்தர். அவர் யாராம் காக்கிறவர். அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்கிறது, திறக்கிறவர். அதாவது வாசலை திறக்கிறவர். திறத்தல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், புதிய வாய்ப்புகள், புதிய சந்தர்ப்பங்கள். எங்களுடைய சபையின் பெயர் திறந்த வாசல். அவருடைய பொருள் என்னவென்றால், புதிய வாய்ப்புகள், புதிய தொடக்கம், a new beginnings, a new opportunities. இந்த மேய்ப்பன் யார், ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கிறவர். அன்பானவர்களே, வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சவால்கள் நிறைந்தது. எவ்ரிடே தெர் ஆர் நியூ சேலஞ்சஸ் இன் அவர் லைஃப். ஒவ்வொரு நாளும் நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனைகள் கண்விழித்துக் கொள்ளுகிறது. ஆனால் நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளுக்கு மேலாக, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய பிரச்சனையிலும் அவர் ஒரு புதிய வாசலை திறக்கிறவர். 3வதாக அதுல வார்த்தை சொல்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அதுல இன்னொரு வார்த்தை மறைந்திருக்கிறது, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அன்பானவர்களே, இந்த நாளிலே என் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கிறீர்கள், செவி கொடுக்கிறீர்கள். இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் நான் பேசுகிறேன், நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், நான் பேசுகிறேன், நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள். அப்படியானால் இந்த மேய்ப்பன் யார், நாள்தோறும் பேசுகிறவர். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை, சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை காலை தோறும், நிமிடங்கள் தோறும், ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒருவேளை மனித சப்தங்கள் ஓய்ந்து போகும் போது, தேவ சப்தங்கள் உன் வாழ்க்கையிலே, உன் சிந்தையிலே துணித்து கொண்டே இருக்கும். அவர் பேசும் ஆண்டவர். தமிழ் வேதாமத்திலே, என் நாடுகள் செவி கொடுக்கும், பேசினாலே ஒழிய செவி கொடுக்க முடியாது. அப்படியானால் இவர் பேசும் கர்த்தர். 4வதாக இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், அவர் நடத்தி கொண்டு போகிறார். தட் மீன்ஸ் ஹி ஆல்வேஸ் லீட்ஸ் யூ இன் எ ரைட் வே. உன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவர் நடத்தும் கர்த்தர். மேடுகளிலே, பள்ளங்களிலே, வனாந்திரத்திலே, அன்பான நதிகளிலே, சமுத்திரத்தின் ஆழங்களிலே உன்னை நடத்துகிறவர். நம்முடைய வழிகள் நம்மால் ஆகிறது அல்ல, நம்மை நடத்துகிற கர்த்தரால் ஆகிறது. He always lead in a right path. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்தி செல்கிறவர். ஒருவேளை நீ போகும் பாதை உனக்கு புரியாமல் இருக்கலாம், வாழ்க்கையே குழப்பங்களும் கலக்கங்களும்
கண்ணிறைந்த பாதையா இருக்கலாம், நான் போகும் பாதை என் நேசர் அறிவாரே. அன்புக்குரியவர்களே, நீங்கள் போகிற பாதை ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், உங்களை அழைத்த கர்த்தருக்கு நீங்கள் போகும் பாதை இன்னதென்று தெரியும். அந்த வார்த்தை சொல்கிறது, அவர் உங்களை நடத்தி கொண்டு போகிறவர். பசுமையான புல்வெளியிலே, சமுத்திரத்தின் ஆழங்களிலே, எந்த சூழ்நிலைகளிலும், மலைகளிலும், வனாந்திரத்திலும் உங்களை நடத்துகிற கர்த்தர். நான்காவதாக நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை அடுத்த 9 வசனம் இப்படி சொல்கிறது. 9 வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தார், அவன் ரட்சிக்கப்படுவார், அவன் உள்ளம் பொருந்தும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இங்கே ஒரு வாசகம் எழுத சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மேய்ச்சலை கண்டடைவான். அன்பானவர்களே, இந்த மேய்ச்சலை நானாய் கண்டடைய முடியாது, என்னை ஒருவர் மேய்க்கிறார். இன் அதர் வேர்ட், ஹி ஆல்வேஸ் ஃபீட்ஸ் மீ. அப்படியானால் எனக்கு மேய்ச்சலை உண்டு பண்ணுகிற கர்த்தர் பசுமையான புல்வெளியில் அமர்ந்த தண்ணீரில் என்னை நாள்தோறும் என்னை, அதாவது நடத்துதல் என்பது வேறு, லீடிங், ஆனால் இது ஃபீடிங். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை லீடிங், நடத்தும் தெய்வம். ஆனால் இங்கே ஃபீடிங், தாயை விட தாய் நினைந்துட்டும் அந்த தாயினும் சாலச் சிறந்தவர் ஆண்டவர் இயேசு. எப்படி ஒரு தாய்க்கு தன் குழந்தையுடைய தேவை அறிந்து செய்கிறாளோ, அதைவிட தாயினும் மேலாய் வேதம் சொல்கிறது. தமிழ் வேதாமத்திலே மேய்ச்சலை. அன்பானவர்களே, உன் வாழ்க்கையின் சிறப்பான ஒன்றை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். இதைத்தான் பக்தன் சொன்னார், நன்மையானதை தருவார். 16 சங்கீதம் இப்படி சொல்கிறது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, நித்தியானங்களிலே உனக்கு பங்கு உண்டு. அன்பான கர்த்தருப்பிள்ளையே, இஸ் நாட் ஓன்லி எ லீடிங் காட், இஸ் ஆல்சோ எ ஃபீடிங் காட். உன்னை நடத்துகிறவர், தாயை விட தகப்பனை விட உனக்கு தேவையான மேய்ச்சலை, ஆவிக்குரிய மேய்ச்சல், சரீரத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய அனைத்தும், எ டோட்டல் பிளஸ்ஸிங் ஃபார் எ டோட்டல் மேன். உன் முழுமையான வாழ்க்கைக்கு ஒரு முழுமையான மேய்ச்சலை, அதாவது ஒரு சராசரி, அதாவது சரியான ஒரு உணவை ஆண்டவர் உனக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர். அடுத்த இந்த வார்த்தை சொல்கிறது, 11 வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 11 வசனம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இங்கே ஒரு வார்த்தை அடங்கியிருக்கிறது, ஜீவனை கொடுக்கிறான். அப்படியானால் அன்பு கூறாமல் யாருமே ஜீவனை கொடுக்க முடியாது. இங்கே இந்த மேய்ப்பன் யார் தெரியுமா? உனக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற ஒரு அன்பு. ஒருவேளை இந்த உலகத்திலே இந்த சினிமா டைலாக், நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, நீ மறித்தால் உன்னோடு மறித்து விடுவேன், இவையெல்லாம் ஒருவேளை கேட்பதற்கும் சொல்லுவதற்கும் இன்பமாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையான அன்பு அல்ல. 11 வசனம் சொல்கிறது, அவர் ஜீவனை கொடுக்கிற ஒரு அன்பு. அன்பானவர்களே, உனக்காக எனக்காக ஜீவனை கொடுக்கிறார் என்றால், தட் ஸ்பீக்ஸ் த டிவைன் லவ். ஆண்டவர் உன்மேலும் என் மேலும் வைத்த அன்பு பெரிது. அன்பானவர்களே, பாவியாய் இருக்கையில், நான் துன்மார்க்கனாய் இருக்கையில், அக்கிரமக்காரனாய் இருக்கையில், ஆண்டவரை அறியாதவனாய் இருக்கையிலே என் மேல் அன்பு வைத்தார். இன்றைக்கு அன்பு வைப்பது என்பது, அது ஒருவேளை வித்தியாசமாக இருக்கலாம், ஒருவேளை நல்லவர்கள், ஒருவேளை தேவனுடைய ஊழியன், அறியப்பட்டவர், அன்பு கூறுவது இயல்பு. ஆனால் நான் தேவனுக்கு தூரமாக இருந்த போதோ, தேவனுக்கு சத்ருவாக இருந்த அன்றைக்கே என்னை அன்பு கூர்ந்த ஒரு தெய்வம். திரும்ப சொல்கிறேன், அவர் முதலாவது 3 வசனத்திலே நான் சொன்னேன், அவர் காக்கிறவர். இரண்டாவது, அவர் புதிய வாய்ப்புகளை தருகிறவர், திறக்கிற கர்த்தர். மூன்றாவது, அவர் உன்னோடு பேசுகிற கர்த்தர். நான்காவது, நடத்தும் கர்த்தர். ஐந்தாவது, உனக்கு மேய்ச்சலை கொடுக்கிற கர்த்தர். ஆறாவது, உன்மேல் அன்பு கூறும் கர்த்தர். ஏழாவதாக ஒரு வார்த்தை சொல்கிறது, அதாவது 12 வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 12 வசனம், அதாவது சொந்தம் அல்லாதவன், அதாவது ஓநாய்கள் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி விடுகிறான். அன்பானவளே, அக்கறை இல்லாதவன், பொறுப்பு இல்லாதவன், கரிசனை இல்லாதவன், பாரம் இல்லாதவன், அன்பானவர்களே, ஆடுகளை குறித்த ஒரு அனுசரணை இல்லாதவன். ஆனால் இவர் அப்படி அல்ல. அன்பானவர்களே, இவர்
அவர் உனக்காக கரிசரை உள்ளவர். ஆங்கில வேதத்திலே இஸ் கேரிங் ஃபார் யூ. இதைத்தான் தமிழில் வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவர். திரும்ப படிக்கிறேன், அதாவது மேய்ப்பனாயிராதவன் ஆடுகளு தனக்கு சொந்தமான அல்லாததுனாலே ஓனாய் வருவதை பார்த்து தன்னை பாதுகாத்து கொள்ள அன்பானவர்களே அவன் ஓடி போகிறான். ஆனால் இவர் அப்படி அல்ல. இவர் அதாவது இவர் அவனுக்காக கவலைப்படுகிற கர்த்தர். ஆங்கிலத்திலே இஸ் கேரிங். அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக சொல்கிற வார்த்தை, எனக்கா கவலைப்பட யாரும் இல்லை, மனைவி இல்லை, பெற்றோர் இல்லை, பிள்ளைகள் இல்லை. உலகமே இருந்தாலும் உனக்காக உன்னை விசாரிக்கிற கர்த்தர், உனக்காக அனுசரணையா இருக்கிற கர்த்தர், உண்மையில் அக்கறை உள்ள கர்த்தர் இஸ் எ காட் ஆஃப் கேரிங். உன்னை விசாரிக்கிறவர், ஓடி போகிறவர் அல்ல. பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது உன்னை விட்டு விலகி போகிறவல்ல. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும், உனக்காக உன் பக்கத்தில் உன்னோடு கூட உனக்காக கவலைப்படுகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவர் இயேசு மட்டுமே. நீ சிரித்தால் சிரிப்பதற்கு அநேக பேர் உண்டு, ஆனால் நீ அழுதால் உன்னோடு சேர்ந்து அழுகிறார். ஒரு பக்தரை பிடி சொன்னார், கவலைப்படுகிற உன்னை பார்த்து அவர் கவலைப்படுகிறார், கண்ணீர் விடுகிற உன்னை பார்த்து அவர் கண்ணீர் விடுகிறார், பாரப்படுகிற உன்னை பார்த்து அவர் பாரப்படுகிறார். இவர் யார் தெரியுமா? இஸ் எ காட் ஆஃப் கேரிங், உண்மையில் அக்கறை உள்ள ஒரு கர்த்தர். அடுத்த ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், 14 வசனம் இப்படி சொல்கிறது. 14, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். இவர் யார் என்றால், உன்னை நீ அறிந்து வைத்திருக்கிறத விட நன்றாக அறிந்து வைத்திருக்கிறவர். திரும்ப சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் என் அந்தரங்கத்தையும் என் அரங்கத்தையும் அறிந்த ஒரே நபர் நான் மாத்திரமே. உலகத்துக்கு என் அரங்கம் தெரியும், ஆனால் என் அந்தரங்கம் தெரியாது. என் அந்தரங்கத்தையும் என் அரங்கத்தையும் அறிந்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவர் இயேசு, ஒரே ஒரு நபர் இரட்சகர் மட்டுமே. இவர் சொல்லுகிறார், ரெண்டு வார்த்தை சொல்லுகிறார், அறிந்திருக்கிறேன், என் பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் என்னுடையவர்களை அறிந்திருக்கிறேன். ஒருவேளை இந்த நாட்களிலே நீ நினைக்கலாம், என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை, என்னை யாருமே என்னை சரியாய் என்னை அறிந்து கொள்ளவில்லை. இல்லை நண்பரே, உன்னை அறிந்தவர் உன்னை விட உன் உணர்ச்சிகளை, உன் எண்ணங்களை, உன் நினைவுகளை, உன் தோற்றங்களை, உன் வாழ்க்கையை உன்னை விட அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர். ஆங்கிலத்திலே நாலேஜ், உன்னை பற்றி 100%. உன் தோல்விகளை அறிந்திருக்கிறார், உன் வெற்றியை அறிந்திருக்கிறார், உன் பலத்தை அறிந்திருக்கிறார், உன் பலவீனத்தை அறிந்திருக்கிறார், உன் வாழ்க்கையின் மேடுபள்ளங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். நீ சொல்லி அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எல்லாவற்றை அறிந்த கர்த்தர், சர்வ ஞானி. உன்னுடைய கடந்த காலம் அவருக்கு தெரியும், உன் நிகழ்காலம் அவருக்கு தெரியும், உன் எதிர்காலம் அவருக்கு தெரியும். ஒருவேளை கடந்த காலம் உன் நண்பனுக்கு தெரியலாம், நிகழ்காலம் உனக்கு தெரியலாம், உன்னை படைத்தவருக்கு 3 காலங்களுமே தெரியும். அந்த வார்த்தை சொல்கிறது, அறிந்திருக்கிறது போல என் பிதா என்ன அறிந்திருக்கிறது போல. அன்புக்குரியவர்களே, பிதா எப்படி அவர் அறிந்திருக்கிறாரோ, ஆண்டவர் இயேசு உன்னை, உன் குடும்ப சூழ்நிலையை, உன் வெறுமையை, உன் கண்ணீரை, உன் அழுகையின் பள்ளத்தாக்கை, வெளியே சொல்ல முடியாத உன் மனக்குமுறலை அவர் அறிந்திருக்கிறார். அடுத்தபடி நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை 28 வசனம் இப்படி சொல்கிறது. 28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. 27 கூட சொல்லுகிறார், 27 வசனத்திலே, நான் அறிந்திருக்கிறேன். அன்பானவர்களே, 27 வசனம், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அன்புக்குரிய கடைசியாக நான் சொல்லுகிறேன் இன்னொரு வார்த்தை, 28 வசனம் சொல்லுகிறது, அவர் வல்லமை உடையவர். இப்பொழுது கேட்டீர்களே, நான் கொடுக்கிறேன், அவைகள் கெட்டு போவதில்லை. தமிழ் வேதாமத்தில் ஒருவனும் என் கையிலிருந்து எடுக்க முடியாது, பறிக்க முடியாது. அர்த்தம் என்ன? இஸ் எ காட் ஆஃப் பவர், அவர் வல்லமை உள்ளவர், கெட்டு போவதில்லை. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரை அறியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்கிறது,
குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அவரை அறிந்தவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, ஒரு நாளும் மூழ்கி போவதில்லை. ஒருவேளை ஆண்டவர் அறியாமல் இருந்தால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்திலே அழிந்து போயிருப்போம், கெட்டு போயிருப்போம், பாழாகி இருப்போம். ஆனால் கெட்டு போன நம்மை, நாற்றமெடுத்த நம்மை நறுமணமுள்ளவனாய் மாற்றுகிற கர்த்தர் அவர். அவர் சொல்லுகிறார், அவன் கெட்டு போவதில்லை. இயேசுவை நம்பினோர் ஒரு நாளும் கெட்டு போனதில்லை. அவரை நம்பி வாழ்வடைந்தவர்களும் அவரை நம்பி வாழ்க்கையின் எல்லைக்கு போனவர்களும் ஏராளம். அவர் சொல்லுகிறார், ஒருவனும். அப்படியானால் இந்த நாட்களிலே ஒருவேளை ஒரு புறஜாதி மார்க்கத்திலிருந்து, ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து ஒருவேளை வந்திருக்கலாம். அடிக்கடி உனக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம், சரி ஒரு தவறான தீர்மானம் செய்து விட்டேனோ? இல்லை அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் ஊழியத்தில் இருக்கலாம், நீங்கள் செய்த தீர்மானம் சரியான தீர்மானம். அன்பானவர்களே, இன்றைய தீர்மானம் நாளைய வாழ்க்கை. யுவர் டிசிஷன் டிட்டர்மைன்ஸ் யுவர் டெஸ்டினி. இன்றைய தீர்மானம் தான் நாளைய மிகப்பெரிய சாதனையாளர்களாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். நீங்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. கடைசியாக சொல்லுகிற வார்த்தை, ஒருவனும் பறிக்க முடியாது, ஆண்டவருடைய கரத்திலிருந்து எடுக்கவே முடியாது. அப்படியானால் பறிக்க முடியுமா? ஆங்கிலத்தில் இரண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, நோ மேன் கேன் டேக் அவே. இன்னொரு இடத்திலே, நோ மேன் கேன் பிளக் அவே. எடுக்க முடியாத நிலையிலே எப்படி பறிக்க முடியும்? பாசமேன் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது எவரும் என்னை. அன்பானவர்களே, 43 ஆண்டுகளாக இந்த இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சாக்கியத்தை பெற்றேன். எத்தனையோ நேரங்களிலே சத்துரு, சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், உலகம் பறித்துக் கொள்ளுகிற சில சம்பவங்கள். ஆனால் உன் ஜீவனை, உன் வாழ்வை, உன் அர்ப்பணிப்பை, உன் மகிழ்ச்சியை, உன் நித்திய ஜீவனை இந்த உலகம் ஒரு காலம் பறிக்க முடியாது, அதை எடுக்க முடியாது. காரணம் என்னவென்றால், அவர் உன் மெய்ப்பர், அவர் உனக்காக ஜீவனை தந்தவர், உன்னோடு பேசுகிறவர். இஸ் அ காட் ஆஃப் கேரிங், இஸ் அ காட் ஆஃப் ஃபீடிங். உனக்காக அக்கறை உள்ளவர், உன்னை நாள்தோறும் மேய்க்கிற ஒரு கர்த்தர். இந்த நாளிலே இவர்தான் என் ஆண்டவர். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பனை, மெய்ப்பனாய் உடைய இந்த விசுவாச வாழ்க்கை ஒரு பெரிய வாழ்க்கை. என் அன்பான ஊழியர்களே, ஒரு மெய்ப்பனுடைய தகுதிகள் இதுதான். ஒரு மெய்ப்பன் யார்? பரிதபிக்கிறவன். இஸ் அ மேன் ஆஃப் கேரிங், இஸ் அ மேன் ஆஃப் ஃபீடிங். அது மட்டுமல்ல, இஸ் அ மேன் ஆஃப் ஸ்பீக்கிங். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இஸ் அ மேன் ஆஃப் நியூ பிகினிங்ஸ். வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கிறவன். இந்த நாளிலே இந்த மெய்ப்பர் என் வாழ்க்கையின் மெய்ப்பராக இருக்கிற காரணத்தினாலே தாழ்ச்சி இல்லை, குறைவுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, இல்லாமை உண்டு. கர்த்தர் என் மெய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. காரணம், அவர் என்னை ஒவ்வொரு நாளும் புதிய பாதையிலே, புதிய வழிகளிலே நடத்துகிறார். இந்த மெய்ப்பர் மரணபரியந்தம் உங்களை நடத்துவார், அப்படியே செய்வார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலே இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, யூ ஆர் காட் ஆஃப் கேரிங், யூ ஆர் காட் ஆஃப் ஃபீரிங். ஆண்டவரே, நடத்தும் கர்த்தர், போஷிக்கிற கர்த்தர், விசாரிக்கிற கர்த்தர், வல்லமையின் கர்த்தர். அந்த உணர்வோடு வாழ பலன் தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோகத்தின் பனித்துளிகள் மரணத்தை மரணமாக்கினார். ஆசீர்வாதத்தின் பாதை மற்றும் தேவன் மனிதனானார் என்ற நூல்களை வாங்கி பயன்பெறுங்கள். எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 2528198. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com. இன் இங்கிலீஷ், பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார், ஓப்பன் டோர் சர்ச், நம்பர் 65, பரமானந்த முதலி ஸ்ட்ரீட், 7 Bells, சென்னை 600001. அ ஃபோன் நம்பர்
2528198.